நிக்கலு பிக்கலுமா சர்க்கார் படத்துல இருந்து முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு. இளைய தளபதி நடிக்கும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல பாத்தீங்கன்னா 5 மணிக்கு சன் நெக்ஸ்ட் வாங்க, 6 மணிக்கு யூடியூப் வாங்க அப்படின்னு சன் பிக்சர்ஸ் உங்களோட அனைத்து பிளாட்ஃபார்மையும் சூப்பரா எக்ஸ்பிளைட் பண்றாங்க. என்னதான் உதயா உதயான்னு பாட்டு போட்டிருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அண்ட் விஜயோட காம்பினேஷன் வந்து மெர்சல்ல ஸ்கை ராக்கெட் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அதனை தொடர்ந்து சரி அதே காம்பினேஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாரு. ஒரு ஸ்லோ ஃபோக் சாங் பேக்ட்ராப் செட்டப் எல்லாம் பார்த்தா கார்னிவல் மாதிரி இருக்கு, ஆனா கரகாட்டக்கார டான்சர்ஸ் இருக்காங்க, ஒரு ஐட்டம் டான்சர் வர வராங்க, கீர்த்தி சுரேஷ் அவங்கள வேற கிண்டல் அடிக்கிற மாதிரி விஜய் சார் பாட்டு போடுறாரு. ஸோ இந்த பாடலோட ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒன்று எஸ் யோகி பாபு கூடவே இருக்காரு விஜய் சாருக்கு ஒத்துழைப்பா. இது வந்து இந்த வாங்க நவ்வணக்குங்க நான் மீட்டரில் தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெனுவஸ் டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்படியே ஒரு ஜாலியான ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற படத்தில் டக்குன்னு ஒரு ப்ரீதர் ஆகும்னு நினைக்கிறேன். த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் த சாங், வேர்ட் ஜாலம் பண்ணியிருக்காரு, வார்த்தைகளை வச்சு விளையாடிருக்காரு விவேக், புது வார்த்தைகளை உருவாக்கியிருக்காரு. ஸோ பல்லவி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு, நிக்கலு பிக்கலுமா அப்படின்னு ஹெவியாக இருக்கு. அதனை தொடர்ந்து வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான பாடல்கள் ஸ்லோ ஃபோக் சாங்கில் பல்லவி மட்டும்தான் ஹூக் என்று அழைக்கப்படும், நம்மளோட அட்டென்ஷன் வாங்குற மாதிரி டக்குன்னு அது மட்டும் அந்த ரிப்பீட் வேல்யூ ஒன்று இருக்கும், மற்றபடி சாங் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போகும். ஸோ பல்லவியை தொடர்ந்து அதே மாதிரி ஒரு ஹை பாயிண்ட் பாட்டில் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னா வந்து இது ரஹ்மான் சார் பாட்டு மாதிரியே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னதான் வந்து சின்ன சின்ன இன்ட்ரிகசிஸ் அதாவது ஆட்ஆன்ஸ்னு சொல்கிற மாதிரி லைட்டாக அப்படி செல்லோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த டியூனை வந்து ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி ஃப்ளூட் பீஸ்லாம் வருது, ஹேண்ட் ட்ரம் கையில் ஒரு ட்ரம் வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலையில் ரஜினி சார் வச்சு பரல அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ட்ரம் இருக்குது, சின்னதாக வந்து ஒரு போர்ஷனுக்கு மட்டும் வைப்ரோஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து வாய்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்வீக்டாக இருக்குது, ஏதோ ஒரு எஃபெக்ட்லாம் போட்டிருக்காங்க. பாடலே ஒரு ஸ்லோ ஃபோக் தான், ஆனால் அதில் சில பல எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பாக பாடலில் வந்து இன்டர்லூட் என்று அழைக்கப்படும் ஒரு பேர ஆஃப் லிரிக்ஸ் இன்னொரு பேர ஆஃப் லிரிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் வரக்கூடிய அந்த மியூசிக்கல் போர்ஷனில் அந்த ஜிப்சி ஸ்டைலிங்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளமிங்கோ மாதிரி அக்வஸ்டிக் கிட்டாரை ஃபாஸ்ட்டாக வாசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரிதம் அக்கம்பனிமெண்ட்லாம் கொடுத்துட்டு, இன்ஃபேக்ட் வந்து இந்த போர்ஷன் வரும்போது நாய் கத்துது எதுக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பாடலோட அவுட்ரோ என்று அழைக்கப்படும் அந்த முடிவை நோக்கி போகும்பொழுது கண்டினியூஸாக அக்வஸ்டிக் ட்ரம் ரோல்ஸ்லாம் வருது, அக்வஸ்டிக் ட்ரம்ஸ் அப்படி கண்டினியூஸாக வருது. இதெல்லாம் ராஜா சாரோட பாடல்களில் நம்ம நிறையவே கேட்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச நாதஸ்வரம் அந்த நாதஸ் எஃபெக்ட்டும் இந்த பாடலில் நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஓ ஓ ஓன்னு நடுவில் ஒரு போர்ஷன் வருது, அதுதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. கண்டிப்பான முறையில் எல்லா ரஹ்மான் பாடல்கள் மாதிரி இந்த பாடலும் நம்ம அடிக்கடி மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டால் மட்டுமே நமக்கு புரிய வரும். பட் ரஹ்மான் சார் வந்து பொதுவாகவே மாஸ் மோடுக்கு போனார் அப்படின்னா ஹி நோஸ் ஹவு டு மேக் இட் ஒர்க்குன்னு, ஏன்னா மாச்சோவை தொடர்ந்து மறுபடியும் ஒரு வேடிக்கையான லிரிக் பேட்டர்னில் போகலாம் அப்படின்னு விவேக் சாருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷனை கொடுத்து ரஹ்மான் சார் வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்காரு. பட் வித்தியாசமான சாய்ஸஸ் ஆஃப் வாய்ஸஸ் இந்த பாடலையும் இருக்குது. ஸோ விஜய் சார் வந்து அப்படி ரொம்ப கேஷுவலாக டான்ஸ் ஆடுவார், அந்த ஃபாஸ்ட்டாக ஜிப்சி போர்ஷன் சொன்னால இன்டர்லூட் அதில் மட்டும் வேகமாக டான்ஸ் ஆடுவார், அப்படி பீச் செட்டப்பில் கார்னிவல் அப்படியே ஒரு ஜாலியான ஒரு மோடில் தான் இருக்கும் இந்த பாடல்.